கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் பொதுமக்களுடன் இணைந்து பணியாற்றும் ஊடகங்களுக்கு குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பாராட்டு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தமது முகநூல் பக்கத்தில் ஊடகம் கொரோனா காலகட்டத்தில் நமது கூட்டாளி என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ள பதிவில் கொரோனா தொற்று பரவலில் பல்வேறு அம்சங்கள் குறித்து மக்களுக்கு தேவையான தகவல் பகுப்பாய்வு மற்றும் சரியான கண்ணோட்டங்களை மக்களுக்கு வழங்கி ஊடகங்கள் அறிவுறுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மக்கள் துன்பத்திற்கு ஆளாகும்போது அதற்கான காரணம் மற்றும் அதன் விளைவுகள் பற்றி எடுத்துரைப்பதுடன் இந்த நிலை எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும் இதனை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றிய தகவல்களை மக்களுக்கு வழங்கி அறிவுறுத்துவது ஊடகத்தின் பணியாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று பரவிய காலத்திலிருந்தே ஊடகங்கள் மற்றும் ஊடகவியலாளர்களின் பணி பாராட்டத்தக்க வகையில் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நெருக்கடியான காலகட்டத்தில் ஊடகங்கள் நமது வாழ்க்கையின் நம்பிக்கைக்குரிய கூட்டாளிகளாக இருப்பதாகவும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டுள்ளார் முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் அடிக்கடி கைகளை சுத்தம் செய்தல் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வதுடன் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்தல் ஆன்மீக ஈடுபாடு போன்ற தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளச் செய்வதற்கு ஊடகங்கள் எடுத்து வரும் முயற்சிகளை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இணையதள பயன்பாட்டாளர்கள் நோய் தொற்று மற்றும் சிகிச்சை குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு மட்டுமே சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் தவறான பாதைக்கு வழிகாட்டும் பொய்ச்செய்திகளுக்கு இடமளிக்க வேண்டாம் எனவும் வெங்கையா நாயுடு கேட்டுக் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்